بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم، أما بعد. الله ودين الله ياركلي الله رب العالمين மிக கருணை உள்ளவன். அல்லாஹ்வுடைய கருணை வரஹ்மத்தி வசிஅத் குல்ல ஷை, உலகத்தில் யாரெல்லாம் உங்களோடு நேசமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர்கள் அனைவருடைய அன்பையும் நேசத்தையும் விட அல்லாஹ்வுடைய அன்பு நேசம் விசாலமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடு அல்லாஹ் எமக்கு ஹிதாயத்தினும் நேர் வழியை தந்திருக்கிறார். சத்திய மார்க்கத்தை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதே போல அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி ஒரு அடியான் மரணிக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், எப்படி நீங்கள் ஹிதாயத்தை பெற்ற இஸ்லாமியர்களாக வாழுகிறீர்களோ இது போல நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லிம்களாக மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, இந்த ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கிறதே, ஒவ்வொரு முஃமினுக்கும் மிகப்பெரும் ஒரு சவாலுடைய காலம். இந்த காலம் அது ஒரு 20 வருடமாக இருக்கட்டும், 40-50 வருடமாக இருக்கட்டும், எத்தனை வருடங்களாக இருந்தாலும் அந்த காலம் இஸ்லாமியனாக வாழ்வது, ஈமானோடு வாழ்வது என்பது மிகப்பெரும் ஒரு சவாலாக இருக்கிறது. எமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் இஸ்லாத்தை கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் போது பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் பல எதிர்ப்புகள் அழிப்பதற்காக கொல்லுவதற்காக பல எதிர்ப்புகள் பகைமைகள் உருவானது. அது முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி ரசூல் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் இருந்தது. அந்த எதிரிகளில் மிக பலமானவர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியோடு ஈமானுடைய பலத்தோடு அந்தந்த காலத்தில் உருவான எதிரிகளை எல்லாம் எதிர்த்தார்கள். இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதுபோன்று நாமும் எதிரிகள் என்றால் பயப்படுகிறோம், எதிர்ப்புகள் என்றால் நடுங்குகிறோம். பலர்கள் எதிரியுடைய கண்ணுடைய மாட்டிவிடக் கூடாது என்று மறைந்து விடுவார்கள், அல்லது ஒரு கூட்டமாக சேர்ந்து தனிப்பட்ட எதிரி வருகிறானா அவனை தாக்குவதற்கு முன் வருகிறார்கள், பல சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் உலகத்தின் ஒரு வளமை. அன்பார்ந்தவர்களே, எம்முடைய கண் முன்னால் வரக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை எம்மால் எதுவும் செய்ய முடியும். இன்று நாம் அந்த எதிரிகளைத்தான் பயப்படுகிறோம். அவர்களிலிருந்து தப்புவதற்கு எத்தனையோ வழிகளை நாம் தேடிக்கொள்ளுகிறோம். ஆனால் எம்முடைய கண்களுக்கு விளங்காத பயங்கரமான ஒரு எதிரி இருக்கிறார். அவன் நாமெல்லாம் கண்முன்னாலே காணக்கூடிய எதிர்க்கக்கூடிய எதிரி போன்ற ஒரு எதிரி அல்ல. நல்லது செய்வது போன்று ஊடுருவான். கடைசியிலே ஈமான் கூட கலட்டப்படும் அளவுக்கு முடிவையாக்கி விடுவான். அவன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டி கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இருக்க போகும் இபிலீஸ் ஷேத்தான். இவனுடைய எதிர்ப்பு ஒன்றும் சாதாரணம் அல்ல. அல்லாஹ் அவனுக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார்.
வழிகெடுக்கும் சக்தி. ஆனால் யாரை வழிகெடுக்க முடியாது? இல்ல இபாதக்க மின்ஹுமுல் முக்லசீர், யாரெல்லாம் உலகத்தில் உனக்காக என்ற தூய உள்ளத்தோடு வாடுகிறார்கள், யாரெல்லாம் அவர்களை தவிர அவர்கள் எல்லோரையும் மனித வர வைப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்தவன் தான் இப்லீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அந்த செய்தியை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், எந்த இடத்தில் இப்லீஸ் தடம் புரலுகிறார், எப்போது அவன் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டான், அதற்கு முன்னால் அந்த இப்லீசுடைய தரம் அல்லாஹ்விடம் எப்படி இருந்தது? கனியமான சகோதரர்களே, இப்லீஸ் என்பவன் ஒரு கேவலமானவனாக இருக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் ஒரு கண்ணியவாரனாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தார். மலக்குமார்களை ஒளியாலும் இந்த இப்லீசை அல்லாஹ் நெருப்பாலும் படைத்தான், நெருப்பாலும் படைத்தான். இப்லீஸ் ஒரு காலமும் மலக்காக இருந்து மாறவில்லை. அவனுடைய தரம் வேறு, அவனை அல்லாஹ் கண்ணியமாகத்தான் வைத்திருந்தான். எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, ஏழு வானத்திலும் இப்லீசுக்கு ஏழு பேர்கள் வைக்கப்பட்டது, ஏழு பேர்கள். அப்படி இருக்கும் கண்ணியமாக இருந்தவன் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் ஒரு நாளை குறிப்பிடுகிறார், இந்த நாள் என்னுடைய கரத்தினாலே படைத்த, களிமண்ணிலே சமைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூகை கொடுக்க போகிறேன். ஒட்டுமொத்த மலக்குமார்களும் வந்தார்கள், அங்கே இப்லீசும் வந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். இதை கால ரப்புக்க இன்னி காலகும் பஷரம் மின் தீன், அல்லாஹ் சொன்னான் நான் களிமண்ணினாலே மனிதனை படைக்க போகிறேன். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஃபைதா சௌவைதுஹு வநஃபக்து ஃபீஹி மின் ரூஹி ஃபகஊ லஹு சாஜிதீன், நான் அவர்களை படைத்து என்னுடைய ரூஹிலே இருந்து அவருக்கு ரூஹை கொடுத்ததன் பின்னால் நீங்கள் எல்லோருமே அவருக்கு சுஜூது செய்ய வேண்டும். அவர்களுக்கு சுஜூது செய்வது இபாதத் அல்ல, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுவது இபாதத். சுஜூது செய்ய சொன்னான் அல்லாஹ், அந்த நேரம் ஃபஸஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் அஜ்மஊன், அனைத்து மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ் இஸ்தக்பர வகானத் மினல் காஃபிரீன், இப்லீஸ் மறுத்தான். மலக்குமார்கள் எல்லோரும் சுஜூதில் விழுந்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக. ஆனால் இப்லீஸ் உள்ளத்தில் பெருமையை உண்டாக்கி அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தான். அந்த நேரத்திலே அல்லாஹ் கேட்டான், யா இப்லீஸ் மாமனாக அந்த சுஜூதை அமர்த்து லிமா கலக்து பியதைய, என்னுடைய கையினாலே படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய சொல்லும் போது உன்னை தடுத்தது எது? அஸ்தக்பர்த அம் குந்த மினல் ஆலீன், பெருமை அடித்து விட்டாயா, அல்லது நீ உயர்வானவனாக ஆகிவிட்டாயா, அதற்காகவா நீ சுஜூத் செய்யவில்லை? அந்த நேரம் அவன் பெருமையை வெளிப்படுத்தினான், அல்லாஹ்வுக்கு முன்னாலே சொன்னான், அன கைரும் மின்ஹு கலக்தனி மின் நார் வ கலக்தஹு மின் தீன், யா அல்லாஹ் நான் அவரை விட சிறந்தவன், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தவன். என் தெரியுமா, என்னை நெருப்பாலே படைத்தாய், அவரை களிமண்ணினால் படைத்திருக்கிறாய், களிமண்ணை விட நெருப்புக்குத்தானே சிறப்பு அதிகம், எனவே நான் அவரை விட சிறந்தவன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னாலே எதிர்த்து பேசினான் இப்லீஸ். அந்த நேரம் அல்லாஹ் உடனே சொன்னான், என்னுடைய கட்டளைக்கு நீ மாற்றம் செய்து விட்டாயா? இது இப்லீஸுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, இப்லீஸை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இது. அல்லாஹ் சொன்னான், வெளியாகிவிடு, இதற்கு பின்னால் இந்த கண்ணியமான இடத்தில் நீ இருப்பதற்கு தகுதியற்றவன்,
நீ எடு தெரியப்பட்டவனாக ஆகிவிட்டாய் சொல்லிவிட்டல்லா சொன்னான். மறுமை நாள் வரும் வரைக்கும் உனக்கு என் சாபம் இருக்கிறது, என் கட்டளைக்கு நீ மாற்றம் செய்ததற்காக என்று அவன் எடு தெரியப்பட்டான். அல்லாஹுவால் மறுமை வரைக்கும் சபிக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்திலே இபிலீஸ் கேட்டான், மறுமை வரைக்கும் நீ எனக்கு அவகாசம் தர வேண்டும் யா அல்லாஹ், தவணை தர வேண்டும். கால வைன்னக்கு மினல் முந்தரீன், உனக்கு நான் தவணை தந்திருக்கிறேன், சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? அடியார்களை வழிகெடுப்பதற்காக சொல்லுகிறான். கண்ணியத்தின் மீது ஆணையாக அல்லாஹ்விடம் சொல்லுகிறான், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன்னுடைய அடியார்களில் அதிகமானவர்களை அனைவரையும் நான் வழிதவர செய்வேன், உன்னுடைய நேர்வழியை விட்டு அவர்களை வழிதவர வைப்பேன். யார் மன தூய்மையோடு உனக்காக உன் பொருத்தத்துக்காக வேண்டி இபாதத் செய்கிறார்களோ வாழுகிறார்களோ அவர்களை தவிர, ஏன் அப்படிப்பட்டவர்களை இப்ரீசால் ஷைத்தானால் வழி தவற செய்ய முடியாது. அப்படி சொன்ன நேரம் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சத்தியம் எதுவோ அதை சொல்லி முடித்து விட்டேன். உன்னையும் யாரெல்லாம் உன்னுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறார்களோ, நீ விரும்பும் செயல்களை செய்கிறார்களோ அவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வோடு சவால் விட்டவன் இபிலீஸ், அவன் மிக பயங்கரமான ஒரு எதிரி என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். நாம் உலகத்தில் பயப்படக்கூடிய எதிரிகள் போன்ற ஒரு எதிரி அல்ல, அவர்கள் கண்முன்னாலே இவன் உள்ளால் இருந்து கொண்டே அவன் எதிர்க்கிறான். இம்மை அவன் சொல்லுவது சரிபோன்று விளங்குகிறது, அவன் விரும்பும் செயல்கள் அழகு போல விளங்குகிறது. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டும் நாளுக்கு நாள் இந்த சமூகம் தூரமாகிக் கொண்டே போகிறது. எதன் காரணத்தினால்? ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் காரணத்தினால். அந்த ஷைத்தான் சவால் விடுகிறான் அல்லாஹ்விடத்தில், என்னை அந்த கண்ணியமான இடத்திலே இருந்து நீ வழிதவரை செய்தாயே அல்லாஹ், அந்த ஒன்றுக்காக வேண்டி நீ எவைகளெல்லாம் நேர்வழி என்று வைத்தாயோ அந்த வழிகளில் எல்லாம் நான் உட்கார்ந்து, சும்மல் ஆதி என்னகும் மின் பைனி ஐதீகம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் அய்மானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். எப்படி ஒரு சவால் பாருங்கள். ஷைத்தான் எதிரி என்பதை புரியாமல் தெரிந்தும் அந்த சைத்தானுடைய செயல் இன்று சமூகத்திலே மிகைத்திருக்கிறது என்றால் பாருங்கள், அவன் யாரோடு சவால் விடுகிறான் என்று. இரக்கம் மிக்க ரப்புல் ஆலமீனுடன் சவால் விடுகிறான். அவனுடைய செயலாயமக்கு அழகு, அவனுடைய பேச்சு அழகு, அவனுக்கு வழிபடுது அயமில் வெற்றி வெட்டி இருக்கிறது. அவன் எல்லா இடத்திலே சொல்லுகிறான், யா அல்லாஹ், நீ எவைகளை நேர்வழி என்று சொன்னாயோ அந்த வழிகளில் எல்லாம் நான் உட்கார்ந்து அவர்களுடைய முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் அவர்களை நான் வழி திருப்பிக் கொண்டே இருப்பேன், வழி கெடுத்துக் கொண்டே இருப்பேன், நல்லவர்களாக ஆகவிட மாட்டேன், நேர்வழியை அடைய விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், யா அல்லாஹ், நீ அந்த அடியார்களில் அதிகமானவர்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய், உனக்கு நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று இபிலீஸ் அல்லாஹ்விடம் சவால் விட்டான். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எவ்வளவு ஒரு பயங்கரமான எதிரி, அல்லாஹ்விடமே சவால் விட்டவன். அந்த இபிலீசுடைய செயல்கள் சாதாரணம் அல்ல. இந்த சமூகம் தப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எத்தனை வசனங்களிலே அந்த இபிலீசுடைய எதிர்ப்பையும் பகைமையையும் பற்றி பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தத்தபிஊ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றி விடாதீர்கள், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் தெளிவான எதிரி, அவன் தெளிவான எதிரி, மறைவல்ல தெளிவான எதிரி.
إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا شيطان ينبغي ஒரு எதிரி அவனை எதிரியாக எடுத்து விடுங்கள் அவன் எதை சொன்னாலும் அது நலவாக இருக்காது அவன் ஏவுவான் அது கேவலத்தையும் மோசமானதை விடயங்களையும் பாவத்தையும் தான் ஏவுவானே தவிர எந்த ஒரு நன்மையும் அவன் ஏவ மாட்டான் إنما يدعو حزبه ليكون من أصحاب السعير நரகவாதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய படை உங்களை அழைக்கிறது அதனால் ஷைத்தானுக்கு வழிபட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நடியார்களே அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் இன்று சமூகத்தில் பரவி இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு பாவம் எங்கு பார்த்தாலும் அந்த தலைப்புதான் பேசப்படுகிறது அதுதான் போதை வசி போதை வசி சர்வ சாதாரணம் என்று வாலிபர்கள் வயோதிகர்கள் விற்பனைகள் கூட பாடசாலைகளை கூட விட்டு வைக்கவில்லை இந்த உம்மத்தை சீரழிக்கும் அந்த சீர்கேடர்கள் இந்த உம்மத்தின் ஈமானை பங்கப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி இந்த உம்மத்தை வாலிபர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களே பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ்வுடைய நடியார்களே அல்லாஹ் சொல்லுகிறான் இது எங்கிருந்து வந்தது தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யுக பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா ஃபில் கம்ரு வல் மைசிர் மது போதை அவைகள் மூலமும் சூதாட்டம் மூலம் இன்னைக்கு ரேஸ் சர்வ சாதாரணம் அதிகமானவர் சிலர்கள் இருக்க முடியும் கண்ணாலே கண்டிருக்கிறோம் தொப்பி போட்டுக்கொண்டு தாடியை வைத்துக் கொண்டு ஐந்து நேரம் தொழக்கூடியவர் ஸ்வீப் டிக்கெட் வாங்குறார் ஹலாலா அந்த சூதாட்டத்திலும் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நடிகார்களே அல்லாஹ் சொல்லுகிறான் மது மூலமும் சூதாட்டம் மூலமும் ஷைத்தான் என்ன செய்கிறான் அவர்களுக்கு மத்தியிலே அதாவத்து வல் பக்தா பகைமையும் விரோதத்தையும் உண்டாக்குகிறான் இது ஷைத்தான் விரும்பக்கூடிய செயல் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இன்னமல் கம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லுகிறான் ஷைத்தானுடைய ரிஜிசும் இன்னமல் ஷைத்தான் ஷைத்தானுடைய அருவறுப்பான செயல்கள் உள்ளது எது தெரியுமா இன்னமல் ஹம்ர் முதலாவது அல்லாஹ் சொல்றான் மதி மதுவை சொல்லுகிறான் அல்லாஹ் போதையை சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய நடியார்களே இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம்முடைய பொறுப்பு சமூகத்தின் தலைவர்கள் உலமாக்கள் ஆசிரியர்கள் குடும்பத்தின் தலைவர் வாப்பா மூத்த சகோதரன் இந்த போதையில் இருந்து அவர் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்புதாரிகள் தலைவிரித்தாடுகிறது ஏன் ஷைத்தானுடைய அருவறுப்பான செயல் அதை கையில் எடுக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சவால் விட்டவன் அல்லாஹ்வுடைய எதிர்த்து நின்றவன் என்னுடைய ரப்பு யார் தாயை விட பன்மடங்கு இறக்கமுள்ளவன் எனக்காக சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான் எனக்காக இன்பங்களை வைத்திருக்கிறான் எனக்காக அரசுடைய நிழலை வைத்திருக்கிறான் அந்த ரப்போடு சவால் விட்ட ஷைத்தானுடைய அருவறுப்பையா நான் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர்கள் வெறுத்தீர்கள் சகோதரர்கள் எத்தனை பேர்கள் அருவறுப்பாக பார்த்தீர்கள் அருவறுப்பு முடிவு பயங்கரம் புத்தி பேதலிக்கும் அதற்கு பின்னால் செயல்பாடுகள் வித்தியாசமாகும் ஈமான் பிடுங்கப்படும் இபாதத்தில் வெறுப்பு உடம்பில் சோர்வு தன்னுடைய தாய் கூட விளங்க மாட்டாள் தன் சகோதரி கூட விளங்க மாட்டாள் ஹராமான உணர்வுகள் உண்டாகும் விபச்சாரம் சர்வ சாதாரணம் பாவம் சர்வ சாதாரணம் அல்லாஹ்வுடைய நடியார்களே ஏன் காரணம் ஷைத்தான் பூந்து விளையாடுகிறான் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி விட்டார் எனவே இந்த வழியில் இருந்து நாம் தப்ப வேண்டும் வாலிப சகோதரர்களே கண்ணியமானவர்களே இந்த ஷைத்தானுடைய செயலை விட்டு ஒதுங்கி விடுங்கள் அல்லாஹ்வுடைய நடியார்களே அன்பர்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எந்த அளவுக்கு ஷைத்தானுடைய கெடுதிகளில் இருந்து பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு உபதேசங்கள் செய்து கொண்டே இருந்தார்கள்
எப்போது சைத்தான் வந்து உன் புக ஆரம்பிக்கிறான் தெரியுமா, நுழைய ஆரம்பிக்கிறான் தெரியுமா என்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறக்கிறான், அல்லாஹ்வுடைய சிந்தனை மறக்கிறான், அந்த நேரம் இப்லீஸ் ஊடுருவி விடுவான், சேத்தான் ஊடுருவி விடுவான், அவருடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான் வலா கத்மஹு அலா கல்பி பனி ஆதம், ஆதமுடைய மக்களின் உள்ளத்திலே ஷைத்தான் மூக்கை அமர்த்தி வைக்கிறான். ஃபைதா தக்கரல்லாஹ் கனஸ, அந்த மனிதன் அந்த உள்ளம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்குமாக இருந்தால் சும்மா விட்டுடுவான், இந்த இடத்துல நான் நுழைய முடியாது, அல்லாஹ்வை நினைக்கும் போது நான் நுழைய முடியாது, ஒதுங்கி விடுவான். அல்லாஹ்வை மறந்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்தை பிடித்துக் கொள்ளுவான், அந்த மனிதனுடைய உள்ளத்தை பிடிப்பானே, அல்லாஹ்வை மறக்கும் வரைக்கும் சூழ்ச்சிக்காரன் கூடவே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பயங்கரமான ஒரு ஊடுருவல், எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி சைத்தானுடைய. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது அல்லாஹ் சொன்னானே, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஆதி தந்தை முதல் வழிகெடுக்க ஆரம்பித்தவன், அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறக்கடிக்க ஆரம்பித்தவன் இப்லீஸ், அல்லாஹ் மிக பெரும் பாடமாகத்தான் அந்த சரித்திரத்தை உண்டாக்கினான். இந்த சந்ததியும் இப்படியான விடயங்களில் மிக கவனமாக அவனை எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹ் படித்து தந்த ஒரு பாடம் அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம். எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை மாற்ற முடியுமோ சூழ்ச்சிகள் செய்து நனவு போல செய்து அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கு பக்கம் நெருங்கிடவும் கூடாது. அல்லாஹ் சில பாவங்களை சொல்லும் போது குர்ஆனில் சொல்லுகிறான், வலா தக்ரபு, குர்ஆனில் ரெண்டு விடயங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அந்த இரண்டு விடயங்கள் இன்று சர்வ சாதாரணம். என்ன சகோதரர்களே, வலா தக்ரபு மாலல் யதீம், யதீம்களுடைய சொத்தின் பக்கம் நெருங்கி விடாத. யார் தந்தையை இழந்த பிள்ளையுடைய சொத்து சாச்சா விளையாடுறார், மாமா விளையாடுறார், கூட பிறந்த சகோதரன் விளையாடுறார், யாருடைய சொத்து, யத்தீமுடைய சொத்து, எடுக்க வானம் நல்லா சொல்லல, நெருங்கவும் வானம் நல்லா சொல்ற, ஏன் நெருங்கினாலே ஆபத்து, அநாதையுடைய சொத்து அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளது சகோதரர்களே, நெருங்கினாலே அது அதை நெருங்குபவனை அல்லாஹ் அழித்து விடுவார். அதுபோல இரண்டாவது பாவம் எது, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதே. எவைகள் ஒரு மனிதனை விபச்சாரத்தின் பக்கம் எடுத்து செல்லுமோ அந்த பாவத்தின் பக்கம் நெருங்கி விடாதே. இந்த இடத்துல ஷைத்தான் விளையாடுவார், இந்த இடத்துல ஷைத்தான் விளையாடுவார், அவனுக்கு தேவை சிந்தனையை மாற்றணும், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாமல் ஆக்கணும், சூழ்ச்சி செய்கிறார், ஆசை உண்டாக்குறார், அந்த ஹராத்தை செய்ய வைக்கிறார். அல்ல ரெண்டு பாவங்களை தடுத்தான், நெருங்கவும் கூடாது, நெருங்கவும் கூடாது என்று அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை மிக முக்கியம் என்று அடியான் அல்லாஹ்வுடைய சிந்தனை மறப்பானோ பிடித்து விடுவான் ஷைத்தான் உள்ளத்தை. அல்லாஹ் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மரத்தின் பக்கம் நெருங்கிவிட வேண்டாம். இப்ப வருகிறான் இப்லீஸ், வந்து சொல்லுகிறான், அல்லாஹ் எதற்காக வேண்டி தடுத்தான் தெரியுமா, அல்லாஹ் நெருங்கவானம்னு தானே சொன்னான், தின்னவானம்னு சொல்லல, எதற்காக அல்லாஹ் தடுத்தான் தெரியுமா, இம்மா அன் தகூனா மலக்கைன் அவ் தகூனா மினல் காலிதீன், ரெண்டு விஷயத்துக்காகத்தான் அல்லாஹ் வானம்னு. இப்படித்தான் வருவான், நலவு சொல்லுவது போல வருவான், இது சைத்தானுடைய ஊடுருவல். குடிக்க போறியா, சரி ஆசைதானே, ஒரு நாள் குடி பரவாயில்ல, முன்னால ரமலான் வருகுது, முன்னால ரமலான் வருகுது, தௌபா செஞ்சு கொள்ளலாம், நல்லது சொல்றது போல சொல்லுவான் சகோதரர்களே. அப்படித்தான் நம்முடைய சூழ்ச்சி, ஒரு நேரம் தொழுகதானே,
பரவாயில்ல நீ விளையாடு. ஃபஜ்ர் மட்டும்தானே, தூங்கி எழும்பி எழும்பி சொல்லலாம். தூக்கத்தை ஒரேடியா தந்துடுவான் அல்லாஹ்வுடைய நடியார்களே. இப்படித்தான் ஷைத்தானுடைய ஊடுருவல். வியாபாரியா அவன் பார்த்துட்டா இருக்கிறான், பலசையும் சேர்த்து போட்டு கொடுத்துடி, அளவை நிறுவையில மோசடி செஞ்சிடி, யாருக்கும் தெரியாது, வார மாசம் விலை கூட போகுது, பதுக்கிழை பதுக்கல் வியாபாரம் ஹராம், அதை சம்பாதிச்சது ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் ஷைத்தான் நல்ல விஷயம் போல ஏவக்கூடிய விடயங்கள். இதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொன்னான். அல்லாஹ் ஏன் தெரியுமா வானம்னு சொன்னான், அதை நீங்க திண்டா ரெண்டு பேரும் மலக்காக ஆகிடுவீங்க. எப்படி வர்றான் பாருங்க, மலக்காக ஆகிடுவீங்க, அல்லது சொர்க்கத்தில நிரந்தரமா இருந்துருவீங்க என்றதுக்குத்தான் அல்லாஹ் தடுத்தான் வானம் உண்டு தின்னுங்கண்டா. ரெண்டு பேரும் பார்த்தாங்க, அப்ப திண்டா நாங்க சொர்க்கத்தில நிரந்தரமா இருந்துட முடியுமே. மனிதர்கள் தான் அவர்கள், மலக்குகள் அல்ல. முழு சமூகத்துக்கும் பாடம் புகட்டு புகட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும், நோக்கம் நிரந்தரமாய் இருந்திடலாம் அல்லது மலக்கா ஆகிடலாம். அடுத்த கட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஷைத்தானுடைய சூழ்ச்சி வழிகெடுத்தார். அவர்கள் திண்டார்கள், சொர்க்கத்துடைய ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்கள் அந்த ஹராத்தை திண்டதோடு அல்லாஹ் சொர்க்கத்தின் ஆடையை கலட்டி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலட்டியது மட்டுமல்ல, அவர்களை சொர்க்கத்தில இருந்தே வெளியேற்றி விட்டார். இது யாருடைய சூழ்ச்சியின் பின்னால் நடந்த ஒரு கைசேதம், யாருடைய சூழ்ச்சியின் வலையில் மாட்டியதனால் வந்த இழப்பை நிம்மதியாக வாழுகிறோமா? ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் மாட்டாமல் இருக்கும் காலம் வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும் என்று ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அடிபணிந்து விடுவோமோ அன்றி நேமத்துகளில இருந்து அல்லாஹ் தூரப்படுத்தி விடுவான். சகோதரர்களே, கையிலே தந்து அல்லாஹ் கண்ணியங்களை பிடுங்கி விடுவான். வாலிபர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கும் வாலிபம் அமானிதம். இந்த அமானிதமான வாலிப காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய திடஹாத்திரமான ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய அரசு நிலைக்கு தகுதியான செயலாக இருக்க வேண்டும் என்று உங்கள் வாலிபத்தை அரசுடைய நிழலாக நிழலுக்கு இலக்காக வைத்து நீங்கள் வாழ தவறி ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டி அனாச்சாரங்களுக்கும் கேவலங்களுக்கும் மானக்கேட்டுக்கும் நீங்கள் வழிபடுவீர்களோ அடிமைப்படுவீர்களோ அப்போது உள்ள நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் பறித்தடித்து விடுவார். கவனமாக இருக்க வேண்டிய காலம். வாலிபத்தை மிக கவனமாக பயன்படுத்துங்கள் வாலிப சகோதரர்கள். ஷைத்தானுக்கு வழிபட்டு விட வேண்டாம். உங்களை போன்ற வாலிபர்கள் இதற்கு முன்னால் வாழவில்லையா? ஷைத்தானுடைய ஊடுருவல் பயங்கரமானது. அவனுடைய ஊடுருவலில் இருந்து நாம் தப்ப வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை என் நேரமும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆக குறைந்தது சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையாவது அடிக்கடி முடிய வேண்டும். வாலிப சகோதரர்களை, கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வை மறந்தால் ஷைத்தான் அந்த உள்ளத்தை ஆக்கிரமித்து விடுகிறார். அல்லாஹ்வை மறந்தவனுடைய நிலை என்ன தெரியுமா? எப்படி வந்து ஷைத்தான் ஒட்டுகிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுடைய சிந்தனை மறந்து வாழுகிறார், அவனுக்கு அல்லாஹ் ஷைத்தானே சாட்டுவான். எனக்கு வழிபடலையா, எனக்கு மாற்றம் செய்யறதுல ஆசைப்படுறியா, அவன் விரும்புற குடி போத உனக்கு ஆசையா இருக்குதா, அவன் விரும்புற ஹராம் ஆசையாக இருக்கிறா, அவன் பயன்படுத்தறானே வலைகளாக பெண்கள், ஷைத்தானுடைய வலைகள் பெண்கள், அந்த பெண்கள் என்ற வலைகளை வைத்து ஆண்களை வீழ்த்துகிறான், பிடிக்கிறான் ஷைத்தான். பெண்ணை பெற்றவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை பெண் குழந்தைகளை ஷைத்தானின் வலைகளாக வளர்த்து விடாதீர்கள். ஈமானை கொடுத்து ஷைத்தானுடைய பிடியில் இருந்து தப்ப வையுங்கள். ஷைத்தான் பிடிக்கிறான் யாரை வைத்து? பெண்களை வைத்து.
அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல் மர்அத்து அவுரா பெண் என்றால் யார் தெரியுமா அவுரத் என்று சொன்னார்கள் மறைக்கப்பட வேண்டியவள் அரை குறையாக நிர்வாணிகள் போல அணிந்து கொண்டு போகக்கூடிய பெண்கள் அடுத்தவருடைய சிந்தனைகள் திசை திரும்பக்கூடிய அளவுக்கு பாலிவரைய உள்ளத்தின் நிலை மாறி வித்தியாசமான ஆசைகள் உணர்வுகள் உண்டாகக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் போகிறாள் என்றால் அவள் யார் அவள் ஷைத்தானுடைய வலை அந்த வலையை உருவாக்கின தந்தை எங்கே தாய் எங்கே நாளை மறுமையில் அல்லாஹ் பிடிப்பார் உன் மகளை நீ ஷைத்தானுடைய வலையாக ஆக்கினாயே அதனால் இத்தனை பேர் வலிதவர் இருக்கிறார்கள் அனைவருடைய பாவம் உண்மீது எப்படி இருக்கும் அதனால் பெற்றோர்களே உங்களுடைய பெண் குழந்தைகளை ஈமான் தாரிகளாக உருவாக்குங்கள் அன்பாந்த வாலிப சகோதரர்களே சம்பவங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம் ஷைத்தானுடைய பிடியில் இருந்து தப்புவதற்கு என்ன வழி ஷைத்தானுடைய பிடியில் இருந்து உங்களை போன்றவர் வாலிபர்கள் எப்படி எல்லாம் தப்பி இருக்கிறார்கள் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அவர்கள் ஒரு வாலிபர் அவருடைய உள்ளமும் எம்முடைய உள்ளம் போன்ற ஒன்றுதான் ஆனால் அந்த உள்ளம் ஈமானை கொண்டு நிரப்பப்பட்டிருந்தது இன்று ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் அவசரமாக நாம் மாற்றுவதற்கு காரணம் என்ன சகோதரர்களே ஈமானில் பலகீனம் ஈமானில் பலகீனம் பாவம் பாவமாக விளங்கல்ல ஹராம் ஹராமாக விளங்கல்ல அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு படை அனுப்பினார் ரோமுக்கு போனவர்கள் பிடிபடுகிறார்கள் அந்த நேரத்திலே இவர்களுடைய சிந்தனையை மாற்றி உள்ளத்தில் இருக்கும் ஈமானை பலகீனப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா தனி ஒரு அறை ரோமுடைய மிக அழகான பெண் மிஸ் ரோம் ரோமுடைய அழகான பெண்ணை அழைத்து முழு நிர்வாணியாக ஆக்கி பல மணி நேரங்கள் ஒரு அறையிலே போட்டு மூடிவிட்டார் இருப்பது யார் அந்த நான்கு செவச்சுக்கு மத்தியில் இருப்பவர்கள் இவர்கள் இருவர் மட்டும்தான் ஈமானிய உணர்வோடு வாழ்ந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அவர்களும் அந்த ரோமுடைய அழகான பெண்ணும் இந்த நேரம் எதுவும் நடக்கலாம் தனிமை தனிமை என்பது மிக பயங்கரமான ஒரு ஃபித்னாவுடைய நேரம் வாலிப சகோதரர்களே தனிமை என்பது மிக பயங்கரமான பாவங்கள் செய்வதற்குரிய சூழலை உண்டாக்குகிறான் ஷைத்தான் தனி அறையில் படுக்கிறீர்களா உங்களுக்கு வர வேண்டும் சிந்தனை இந்த நேரம் ஷைத்தான் என்னை குழப்ப வருவார் ஒரு மெசேஜ் அனுப்பிப்பார் ஒரு படத்தை தொடர்ந்து வார் அதுக்கு தானே போட்டிருக்கிறாய் ஜிபி கணக்குல டேட்டாவெல்லாம் போட்டிருக்கிறிய பாரு அனாச்சாரத்தை பார்க்க வைப்பான் ஹராத்தை பார்க்க வைப்பான் ஹராத்மான தொடர்பை உண்டாக்குவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த நேரம் நினைக்கணும் ஷைத்தான் வந்திருக்கிறான் இவனுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது தனிமையில் இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டும் நான் மறையவே முடியாது நான் எதை செய்தாலும் என்ற ரப்பு உன்னிப்பாக பார்க்கிறார் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை விட்டும் யாரும் தப்ப முடியாது அந்த உணர்வு இருந்தவர்கள் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மரத்தை போல நிற்கிறார்கள் அசையக்கூட இல்லை அந்த பெண் வருகிறார் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உணர்ச்சியை ஊட்டி ஹராத்தில் ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சியை செய்கிறார் அந்நேரத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறார்கள் கடைசியாக பல மணி நேரத்துக்கு பின்னால் அந்த பெண் வெளியே வந்து சொன்னாள் எந்த மனிதனோடு என்னை தனிமையில் அறையிலே மூடினீர்களோ அவன் ஒரு மரமா அல்லது கல்லா நான் ஒரு ஆணா பெண்ணா என்று கூட என்னை பார்க்கவில்லை என்றார் ஈமான் இருந்தால் வாலிப சகோதரர்களே ஷைத்தானுக்கு ஊடுருவ முடியாது ஈமானை உண்டாக்குங்கள் ஈமானுக்குரிய முயற்சியை செய்யுங்கள் நேரத்துக்கு தொழுகை நிறைவேற்றுங்கள் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுதி செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என் நேரமும் உங்களுடைய கரத்திலே தஸ்பீஹ் இருக்கட்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள்
பிரயாணம் போனாலும் சரி, இசைகள் சைத்தானுக்கு மிக விருப்பமானது. இசையை கேட்க வைப்பான், ஏன் ஈமானை பலகீனப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஹராத்தை பார்க்க வைத்து உள்ளத்தில் ஈமானை குறைக்க வேண்டும் என்பது சைத்தானுடைய நோக்கம். அந்த நோக்கங்களுக்கெல்லாம் நாம் தலையை சேர்த்து விடுவோமான் இருந்தால் கடைசி நேரம் ஈமானோடு மரணிக்க முடியுமா வாலிப சகோதரர்களே? சரித்திரங்கள் எத்தனையோ சொல்ல முடியும். இபாதத்தாரியாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர், ஈமான்தாரிகள் போல வாழ்ந்த எத்தனையோ பேர், அவர்கள் கடைசி நேரம் சைத்தானுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டி ஈமானையே இழந்து குஃபுரான நிலையில் மரணித்திருக்கிறார்கள். எம்முடைய காலத்தில் கூட போதைக்கு அடிமைப்பட்டு அல்லாஹ்வை மறந்து சைத்தானுக்கு வழிபட்டு எத்தனையோ பேர்கள் தன் வாழ்க்கை தற்கொலை செய்து மரணிக்கவில்லையா? கேள்விப்படுகிறோமா இல்லையா? இந்த முடிவு வரைக்கும் கூட இருந்தவன் யார்? சைத்தான். வாலிபர்களே மிக கவனம், அடிமைப்பட்டு விடாதீர்கள். மிக முக்கியமான விடயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா தரக்கு பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜால் மினன் நிசா, பெண்களை விட ஒரு பயங்கரமான ஃபித்னா, கேடு விளைவிக்கும் ஃபித்னாவை இந்த உம்மத்திற்கு விட்டு செல்லவில்லை என்றார்கள். அவ்வளவு பயங்கரம் சைத்தான் பெண்ணை வைத்து பிடிப்பானுடாரே. அதனால் அந்த ஃபித்னாவாக எம்முடைய பெண்களும் ஆகிவிடக் கூடாது, அந்த வலையில் நாமும் மாட்டிவிடக் கூடாதா? ஈமானை உண்டாக்குங்கள் உள்ளத்தில். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வு இதுதான் தேவை. வாலிபர்கள் ஒரு சம்பவத்தோடு முடிக்கிறேன், வாலிபர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும், மௌத்து வரைக்கும் பாடமாக இருக்கட்டும். அமெரிக்காவுடைய ஒரு வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிது ஈமானோடு வாழ்ந்தார், உணர்வோடு வாழ்கிறார், குர்ஆனோடு வாழ்ந்தவன், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்தவன். அவன் ஒரு தனி அறையில் தான் இருக்கிறார். அந்த நேரம் பாதையில் வரும் போது ஒரு அழகான பெண் யாருமே இல்லாத நிலையில் தனிமையில் இருக்கிறார். உதவி தேவை அவளுக்கு, என்ன செய்வது? அந்த பெண்ணும் ஒரு இஸ்லாமிய பெண், இஸ்லாமிய பெண். அந்த பெண்ணை கண்டு அந்த பெண் வந்து உதவி கேட்கிறாள். இவர் அச்சத்தோடு சொல்லுகிறார், ஏன் எதுவும் நடக்க முடியும், எம்மை நம்ப முடியாது, எனக்கு ஏன் சைத்தான் வழி கெடுப்பதற்கு எப்படியும் ஊடுருவான் என்பது தெரியும், நலவு போல இருக்கும். உதவிதானே கேட்டா, ஒரு மெசேஜ் தானே, அப்படித்தான் இருக்கும். கடைசியில் அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்ற விபச்சாரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுவிடும். இப்படி கேவலத்துக்கு உள்ளானவர்கள் பலர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வலையில் மாட்டிவிடக் கூடாது. அந்த வாலிபன் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறான், நான் ஒரு வாலிபன், நீ ஒரு வாலிப பெண், நான் பயப்படுகிறேன் பாவம் நடந்து விடும் என்று. உண்மை அதுதான். இருந்தாலும் ஒரு இக்கட்டான நிலை. அவளுக்கு தன்னுடைய அறையை கொடுத்து விட்டு அந்த வாலிபன் வெளியிலே இருக்கிறார். கொஞ்சம் நேரம் போகுது, உள்ளத்தில் கெட்ட எண்ணம் உருவாகிறது. ஏன் சைத்தான் குழப்புகிறார், மாகலா ரஜுலும் பிம்ராஜின் இல்லா கான சைத்தான் சாரி சௌமா, யார் ஒரு ஆண் தனி ஒரு பெண்ணோடு கூட இருப்பானோ மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. சைத்தான் உள்ளத்தை குழப்புகிறான், இவருடைய உள்ளத்தையும் குழப்புகிறான், அந்த பெண்ணுடைய உள்ளத்தையும் குழப்புகிறான். ஹராம் நடப்பதற்கு ஒரு வழி. அந்த நேரத்திலே அந்த வாலிபன் அல்லாஹ்வை பயந்தவன், தெரியும் இந்த பாவத்தை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிப்பதை விட என்னை பாதுகாப்பதற்கு என் கையை சுட்டுக் கொண்டால் அது பரவாயில்லை என்று ஒரு மெழுகு வரிசையை எடுத்து அதில் நெருப்பை தட்டி அதை பத்த வைத்து அதற்கு மேல் கையை லேசாக சூடாக்கி கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? சொல்லுகிறான் இந்த வாலிபன், அவனையே பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய உள்ளத்தில் கெட்டெண்ணம் வருகிறதா? அந்த பாவத்தை நீ செய்தால் அந்நிலையில் உனக்கு மரணம் வந்தால் நீ அல்லாஹ்வை மறந்து மறைத்து விட்டாய், அதனால் அல்லாஹ் தரும் முடிவு நரகம். எனவே அந்த நரகத்தை விட இந்த நெருப்புடைய சூட்டை நீ இப்போது அனுபவித்துக் கொள், இதை விட பயங்கரமானது நரகத்தின் சூடு என்று தன்னுடைய கையை சூடு காட்டிக் கொண்டே இருந்தார். எதுவரைக்கும் தெரியுமா சகோதரிகளே? விடிந்து அந்த பெண் வெளியில் போகும் வரைக்கும். இதுதான் சமீப காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொன்னேன். இது போன்ற ஈமான்தாரிகளான வாலிபர்கள் வாழ்ந்த உலகம்.
வாழ்ந்திருக்கிறார்கள். பாவத்தை விட்டும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகம், தன்னை பாதுகாக்க செய்த தியாகம். ஏனமுடைய வாழ்க்கை வரக்கூடாது, மாற்றுவோம் வாழ்க்கை. சைத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும். தன்னை, தன் குடும்பத்தை, தன் மனைவியை, பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்பு இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஷைத்தானை எதிரியாகவே, இபிலீஸை எதிரியாகவே எடுத்து அவன் ஏவக்கூடிய கெடுதிகள், பாவங்கள், அனாச்சார வலையில் மாட்டிவிடாமல் என் நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும், அவருடைய சிந்தனையோடு வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்திடுவாயா. யா அல்லாஹ், உன் பொருத்தம் வேண்டும் யா அல்லாஹ். எம்மை வழிகெடுக்கும் சைத்தான் பல சந்தர்ப்பங்களில் எம்மை வழிகெடுத்து விட்டான் யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறோம் யா அல்லாஹ். எம்மை மன்னித்திடுவாயாக, வாலிப சமூகத்தை மன்னித்திடுவாயாக, பெண்கள் சமூகத்தை மன்னித்திடுவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய சிந்தனோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாக, எம்முடைய சந்ததிகளை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்களையும் சைத்தானுடைய சூழ்ச்சி வலையில் இருந்து பாதுகாத்துடுவாயாக யா அல்லாஹ். எமக்கு தந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பாதுகாத்துடுவாயாக, ஈமான்தாரிகளாக உருவாக்கி தந்துவிடியா அல்லாஹ், ஹிஜாபுடைய பெண்களாக, பத்தினிகளாக உருவாக்கி தந்துவிடியா அல்லாஹ், இந்த உலகத்தின் அனாச்சாரத்தை வெறுக்கும் பெண்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ், சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாதவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். ரப்பே, நீ விரும்பக்கூடிய ஈமான்தாரிகளாக எம்மை உருவாக்கி, எம் சந்ததிகளை உருவாக்கி யா அல்லாஹ், எம் அனைவருக்கும் நல்ல முடிவை தந்துவிடியா அல்லாஹ். யாரெல்லாம் துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேற்றி கொடுத்துடியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை லேசாக்கியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே மனைவரை முடி சேர்ப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.